அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமுக்கு யூஸ் ஆகக்கூடிய ரியல் அனாலிசிஸ்லேருந்து இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நாம் ஒரு 33 ஒன் மார்க் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ 34வது ஒன் மார்க்லேருந்து பார்க்கலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று, இது எதையுமே நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது. இஃப் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஃபார் எவ்ரி எக்ஸ் இன் த க்ளோஸ்டு பவுண்டட் இன்டர்வல் இன் க்ளோஸ்டு ஏ கமா பி, தென் எஃப் இஸ் கான்ஸ்டன்ட். எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ இருக்குது ஃபார் எவ்ரி x இன் க்ளோஸ்டு ஏ கமா பி அப்படின்னா கண்டிப்பாக அந்த எஃப் ஆஃப் எக்ஸ் எப்படி இருக்கணும், அந்த எஃப் எப்படி இருக்கணும், கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கணும். ஓகே, இதெல்லாம் ரொம்ப டைரெக்டான க்வெஸ்சன்ஸ், அப்படியே பார்த்ததும் அடிக்கணும். அடுத்தது பாருங்கள், எ பவுண்டட் ஃபங்க்ஷன் எஃப் அந்த க்ளோஸ்டு பவுண்டட் இன்டர்வல் க்ளோஸ்டு ஏ கமா பி இஸ் ரீமன் இன்டகிரபிள் ஆன் க்ளோஸ்டு ஏ கமா பி இஃப் அண்ட் ஒன்லி இஃப் எஃப் இஸ் கண்டினியூஸ் அட் ஆல்மோஸ்ட் எவ்ரி பாயிண்ட் இன் க்ளோஸ்டு ஏ கமா பி. எஃப் ஆப்ஷன் பி தான் இதுக்கு கரெக்ட். எஃப் இஸ் கண்டினியூஸ் அட் ஆல்மோஸ்ட் எவ்ரி பாயிண்ட் இன் க்ளோஸ்டு ஏ கமா பி, ஆல்மோஸ்ட் எவ்ரி பாயிண்ட் இன் க்ளோஸ்டு ஏ கமா பி. எஃப் வந்து எப்படி இருக்குங்க, இதில் வந்து கவனிக்கணும். இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கண்டிஷன், இது ஹோல்ஸ்ன்னா ஆட்டோமேட்டிக்காக இது ஹோல்ஸ் ஆகிடும், இது ஹோல்ஸ்ன்னா ஆட்டோமேட்டிக்காக இது ஹோல்ஸ் ஆகிடும். எ பவுண்டட் ஃபங்க்ஷன் எஃப் அந்த க்ளோஸ்டு பவுண்டட் இன்டர்வல் க்ளோஸ்டு ஏ கமா பி இஸ் ரீமன் இன்டகிரபிளாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக எஃப் இஸ் கண்டினியூஸ் ஆல்மோஸ்ட் எவ்ரி பாயிண்ட் இன் க்ளோஸ்டு ஏகமா பியாக இருக்கும். எஃப் இஸ் கண்டினியூஸ் அட் ஆல்மோஸ்ட் எவ்ரி பாயிண்ட் இன் க்ளோஸ்டு ஏகமா பியாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக எ பவுண்டட் ஃபங்க்ஷன் எஃப் வந்து எப்படி இருக்கும், எ பவுண்டட் ஃபங்க்ஷன் எஃப் க்ளோஸ்டு எஃப் ஆன் த க்ளோஸ்டு பவுண்டரி இன்டர்வல் இஸ் க்ளோஸ்டு பவுண்டரி இன்டர்வல் க்ளோஸ்டு ஏகமா பி இஸ் ரீமன் இன்டர்வலாக இருக்கும். ஸோ ரீமன் இன்டர்வலாக இந்த இன்டர்வலில் எஃப் ரீமன் இன்டர்வலாக இருந்தால் இந்த இன்டர்வலில் எஃப் வந்து கண்டினியூஸாக இருக்கும், ஆல்மோஸ்ட் எவ்ரிவேர் கண்டினியூஸாக இருக்கும். ஒருவேளை இது கண்டினியூஸாக இருந்தால் ரீமன் இன்டர்வலாக இருக்கும். முக்கியமாக இது க்ளோஸ்டு பவுண்டரி இன்டர்வலாக இருக்கணும், எஃப் வந்து பவுண்டரி ஃபங்க்ஷனாக இருக்கணும். ஓகே, ஒன்று ஹோல்ஸ்னா ஆட்டோமேட்டிக்காக இன்னொன்று ஹோல்ஸ் ஆகிடும். அடுத்து பாருங்கள், இஃப் எ பவுண்டட் ஃபங்க்ஷன் எஃப் இஸ் ரீமன் இன்டகிரபிள் தென் எஃப் மஸ்ட் பி லெபக் இன்டகிரபிள். பவுண்டட் ஃபங்க்ஷன் எஃப் இருக்கு பாருங்கள், அது ரீமன் இன்டகிரபிளாக இருந்தால் கண்டிப்பாக அது லெபக் இன்டகிரபிளாக இருக்கும். அடுத்து பாருங்கள், இஃப் ஈவன் இ டூ அப் டூ போயிட்டே இருக்கு பாருங்கள், ஆர் எனி சப்செஸ் ஆஃப் க்ளோஸ்டு ஏ கமா பி, இந்த ஈவன் இ டூ இ த்ரீ இதெல்லாமே இந்த க்ளோஸ்டு ஏ கமா பியோட சப்செட்ஸ் அப்படின்னா கீழே வர நாலில் எது ஹோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதில் பாருங்கள், எம் பார் ஆஃப் யூனியன் ஆஃப் இஎன் இஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு எம் பார் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் இஎன் இதுவா, அல்லது இங்கே இருக்கு பாருங்கள், எம் பார் ஆஃப் யூனியன் ஆஃப் இஎன் இஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு சம் ஆஃப் பாருங்கள் ஃபுல்லாக சீரீஸாக கொண்டு வராங்க, சம் ஆஃப் எம் பார் ஆஃப் இஎன் இதுவா, இது ரெண்டுத்தில் எது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் மோஸ்ட் சூட்டபிள். இதுதான் எம் பார் ஆஃப் யூனியன் ஆஃப் இஎன் இஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு சம் ஆஃப் எம் பார் ஆஃப் இஎன். இந்த இஒன் இ டூ இ த்ரீ அப் டு இஎன் வரைக்கும் இந்த இஎன் எல்லாமே எதில் எதோட சப்செட்டு, க்ளோஸ்டு ஏ கமா பியோட சப்செட்ஸ். ஓகே, ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது எல்லாமே. இந்த பவுண்டட் ஃபங்க்ஷன் எஃப் வந்து ரீமன் இன்டர்வலாக இருந்தால் லெபக் இன்டர்வலாக இருக்கும். இது வந்து என்ன சொல்லுதுன்னா, இந்த பவுண்டட் ஃபங்க்ஷன் எஃப் வந்து ரீமன் இன்டர்வலாக இருந்தால் எஃப் வந்து கண்டினியூஸ் ஆல்மோஸ்ட் எவ்ரிவேராக இருக்கும். அது சப்போஸ் எஃப் கண்டினியூஸ் ஆல்மோஸ்ட் எவ்ரிவேராக இருந்தால் எஃப் ரீமன் இன்டர்வலாக இருக்கும். ஓகே, அடுத்தது பாருங்கள், த செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ் இந்த க்ளோஸ்டு இன்டர்வல் க்ளோஸ்டு 0,1 இஸ் அன்கவுண்டபிள். க்ளோஸ் 0,1 ஆரே அன்கவுண்டபிள், அதோட சப்செட் இருக்கு பாருங்கள் க்ளோஸ் 0,1 அதுவும் அன்கவுண்டபிள் நோ டவுட். பாருங்கள், ஃபார் எவ்ரி ரியல் நம்பர் எக்ஸ் தேர் எக்ஸிஸ்ட் எ பாசிட்டிவ் இன்டீஜர் என் சச் தட் என் இஸ் கிரேட்டர் தென் எக்ஸ். ஓகே, ஃபார் எவ்ரி ரியல் நம்பர் எக்ஸ், எந்த ஒரு ரியல் நம்பர் எக்ஸுக்கும் தேர் இஸ் எ பாசிட்டிவ் இன்டீஜர், இந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர் என்ன நம்மளால் சொல்ல முடியும், என் கிரேட்டர் தென் எக்ஸ் இருக்கிற மாதிரி. ஓகே, எவ்ரி இன்டீஜர் என் கிரேட்டர் தென் ஒன் இஸ் ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம்ஸாக எழுத முடியும் நம்ம. ஓகே, ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸாக எந்த ஒரு இன்டீஜரையும் நம்ம எழுதிடலாம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க இதெல்லாம், விடவே பார்த்த மாத்திரத்தில் அப்படி பட்டு பட்டுனு அடிக்கணும். எ செட்டு எஃப் இஸ் க்ளோஸ்டு இஃப் இட் கண்டெய்ன்ஸ் ஆல் இட்ஸ் அக்யூமுலேஷன் பாயிண்ட்ஸ் ஆர் லிமிட் பாயிண்ட்ஸ். ஒரு செட்டை நம்ம எப்போ க்ளோஸ் செட் சொல்வோம், அதனுடைய அக்யூமுலேஷன் பாயிண்ட்ஸ்லாம் அதிலே இருந்ததுன்னா. அடுத்து பாருங்கள், எ ஃபைனல் செட் இஸ் க்ளோஸ் செட், ஒரு ஃபைனல் செட்டை நம்ம க்ளோஸ் செட்னு சொல்லலாம். அடுத்தது பாருங்கள்,
the intersection of any collection of closed set is closed. The intersection of any collection of closed set is closed. அடுத்து பாருங்க, போல்சோனோ வெய்ஸ்டாஸ் தியரம் இஸ் கீழே வர எதில் இது வந்து போல்சோனோ வெய்ஸ்டாஸ் தியரம். நேம்டு தியரம் நிறைய இருக்குது, அதை நான் ஒன்றா தொகுத்து கொடுத்து விட்டுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி பவுண்டட் சீக்வன்ஸ் ஹேஸ் லிமிட் பாயிண்ட், எவ்ரி இன்ஃபைனைட் பவுண்டட் சீக்வன்ஸ், எவ்ரி இன்ஃபைனைட் பவுண்டட் சீக்வன்ஸ் ஹேஸ் லிமிட் பாயிண்ட். இதுதான் போல்சோனோ வெய்ஸ்டாஸ் தியரம், எவ்ரி பவுண்டட் சீக்வன்ஸ் ஹேஸ் லிமிட் பாயிண்ட். அடுத்து பாருங்கள், லிமிட் எக்ஸ் கோஸ் டு ஜீரோ எக்ஸ் சைன் ஒன் பை எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு ஜீரோ. இதுக்கு போட முடியும் இல்லையா, எப்படி இதை ப்ரூஃப் பண்ணலாம் ஜீரோன்னு கமெண்ட் சொல்லுங்க பார்க்கலாம். ஈஸி அது. ஏ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் ஏ பவுண்டர் க்ளோஸ் இன்டர்வல் க்ளோஸ்ட் ஏ கமா பி டூ ஆர் இஸ் ஆல்வேஸ் அன்பவுண்டட், மேபி அன்பவுண்டட் ஆர் அன்பவுண்டட், இஸ் ஆல்வேஸ் பவுண்டட் அண்டு அட்டைன்ஸ் இட்ஸ் பவுண்ட்ஸ். ஆப்ஷன் சி தான், இஸ் ஆல்வேஸ் பவுண்டட் அண்டு அட்டைன்ஸ் இட்ஸ் பவுண்ட்ஸ். ஓகே, வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இதெல்லாம் டைரெக்டாக பார்த்து தான் அடிக்கக்கூடியது, டைம் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. இதுக்கெலாம் இதெல்லாம் அசைப்போட்டுட்டே இருக்கணும் எந்த நேரமும், அப்படியே கையில் சுருட்டி வச்சுக்கணும். இதை நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க, தரேன், கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நிறைய தரேன். ஏ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் ஏ பவுண்டட் க்ளோஸ்ட் இன்டர்வல் க்ளோஸ்ட் ஏ கமா பி டூ ஆர், க்ளோஸ்டு ஏ கமா பி டூ ஆர் வந்து ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அது எப்படி இருப்பாருங்க, இஸ் ஆல்வேஸ் பவுண்டடாக இருக்கும். அதோட மட்டும் இல்லாமல் அட்டைன்ஸ் இஸ் பவுன்ஸ், அதோட பவுன்ஸை அட்டைன் பண்ணும். அதான் அதில் சொல்கிறது, சி தான் மோஸ்ட் சூட்டபிள். இங்கே மெயினாக எஃப் கண்டினியூஸ்ன்றதுனால. ஓகே, அடுத்து பாருங்கள், எஃப்எஃப்எக்ஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் ஆன் ஜிஎஃப்எக்ஸ் இ பவர் எக்ஸ் ஆன் தென் இன் காச்சிஸ் மீன் வேல்யூ தியரம் த வேல்யூ ஆஃப் சி என்னதில், ஆப்ஷன் சி ஏ ப்ளஸ் பி பை டூ. இதை கால்குலேட் பண்ணி சொல்லலாம் இல்லையா, காச்சி மீன் வேல்யூ தியரம் உங்களுக்கு தெரியும், ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துருக்கேன், எடுத்து பாருங்கள். காச்சி மீன் வேல்யூ தியரம், போல்சோனோ வெய்ஸ்டாஸ் தியரம், இதெல்லாம் நேம்டு தியரம்ஸ், பார்த்த மாத்திரத்தில் அப்படியே அடிக்கணும். இஃப் எஃப் இஸ் ரியல் வேல்யூட் பவுண்டட் ஃபங்க்ஷன் ஆன் க்ளோஸ்டு ஏகமா பி அண்ட் ஸ்மால் எம் அண்டு கேபிட்டல் எம் ஆர் த கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்ட் அண்ட் த லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ரெஸ்பெக்டிவ்லி தென், ஆப்ஷன் சி பாருங்கள், ஸ்மால் எம் ஆஃப் பி மைனஸ் ஏ இஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு கேபிட்டல் எம் ஆஃப் பி மைனஸ் ஏ. ஓகே, அடுத்து பாருங்கள், இஃப் எஃப் இஸ் ஏ நான் நெகட்டிவ் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஆன் க்ளோஸ்டு ஏகமா பி அண்ட் இன்டர்வல் ஏ டு பி எஃப்எஃப்எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஃபார் ஃபார் எவ்ரி எக்ஸ் பிலாங்ஸ் டு க்ளோஸ்டு ஏ கமா பி தென் எஃப்எஃப்எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஃபார் எவ்ரி எக்ஸ் பிலாங்ஸ் டு க்ளோஸ்டு ஏ கமா பி. ஓகே, பார்த்த மாத்திரத்தில் அடிக்கிறோம் பாருங்கள். அதாவது இஃப் எஃப் இஸ் ஏ நான் நெகட்டிவ் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஆன் க்ளோஸ்டு ஏ கமா பி, எஃப் வந்து கண்டினியூஸ் ஆன் க்ளோஸ்டு ஏ கமா பி, கூடவே இன்டர்வல் ஏ டு பி எஃப்எஃப்எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோவா ஃபார் எவ்ரி எக்ஸ் இன் க்ளோஸ்டு ஏ கமா பி, அப்படின்னா கண்டிப்பாக எஃப்எஃப்எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ தான் இருக்கும் ஃபார் எவ்ரி எக்ஸ் இன் க்ளோஸ் டு ஏ கமா பி. ஓகே, இந்த ரிசல்ட்டை படிக்கும்போதே அதோட உள்ள அர்த்தத்தை உள் வாங்கணும், அந்த மாதிரி படிக்கணும், சும்மா மெமரி பண்ணக்கூடாது. லெட் எஃப் பி ஏ பவுண்டட் ஃபங்க்ஷன் டிஃபைன்ட் ஆன் க்ளோஸ்டு ஏ கமா பி, எஃப் வந்து பவுண்டட் ஆன் க்ளோஸ்டு ஏ கமா பின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் லெட் பி பி ஏ பார்ட்டிஷன் ஆஃப் க்ளோஸ்டு ஏ கமா பி, பார்ட்டிஷன்னா என்னன்னு ப்ராப்பர் டெஃபினிஷன் நமக்கு தெரியணும். அண்டு பி ஸ்டார் இஸ் த ரிஃபைன்மெண்ட் ஆஃப் பி, தென் கீழே வர நாலில் எது ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க, ஆப்ஷன் பி தான் இதுக்கு ட்ரூ. இதெல்லாம் நிறைய ரிசல்ட்ஸ் இது, படித்து வச்சுக்கோங்க, கொடுத்துருக்கேன் ஸ்டடி மெட்டீரியலில் பாருங்கள். U ஆஃப் பி ஸ்டார் ஆஃப் பி ஸ்டார் கமா எஃப் இஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு U ஆஃப் பி கமா எஃப், பிங்கிறது பார்ட்டிஷன் ஆஃப் க்ளோஸ்டு ஏ கமா பி, பி ஸ்டார் வந்து ரிஃபைன்மெண்ட் ஆஃப் பி அப்படின்னா கீழே வர நாளில் அப்பர் சம் ஆஃப் பி ஸ்டார் எஃப் இஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு அப்பர் சம் ஆஃப் பி கமா எஃப்ஆ இருக்கும். ஓகே, இங்கே எஃப் வந்து பவுண்டரி ஃபங்க்ஷனாக இருக்கும். அடுத்தது பாருங்கள், லெட் எஃப் அண்ட் ஜி பி பவுண்டட் ஃபங்க்ஷன்ஸ் டிஃபைன்ட் ஆன் க்ளோஸ்டு ஏகமா பி அண்ட் லெட் பி 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 எனி பார்ட்டிஷன் ஆஃப் க்ளோஸ்டு ஏகமா பி, தென் கீழே வர நாலில் எது ட்ரூ, ஃபஸ்ட்டு ஒன் தான், யூ ஆஃப் பி கமா எஃப் ப்ளஸ் ஜி இஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு யூ ஆஃப் பி கமா எஃப் ப்ளஸ் யூ ஆஃப் பி கமா ஜி. ஓகே, அடுத்தது பாருங்கள், இஃப் பை ஈக்குவல் டு சம் ஆஃப் ஏஐ சை ஆஃப் இஐ ஃபார் மியூச்சுவலி டிஸ்ட்ராயிங் செட்ஸ் இஐ வேர் விச் ஆர் மெஷரபிள் செட்ஸ் ஆஃப் ஃபைனட் மெஷர். இந்த இஐலாம் வந்து மெஷரபிள் செட்ஸு, ஃபைனட் மெஷர் இருக்கிற மெஷரபிள் செட்ஸ் இஐலாம் அப்படின்னா இந்த பை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க, இப்படி டிஃபைன் பண்ணுறாங்க. அப்போ கீழே வர நாலில் எது ட்ரூ, பை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க,
சம் ஆஃப் ஏஐ இன்ட்டு சை ஆஃப் இஐ சை இஐ அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணுறாங்க. அப்போ கீழே வர நாலில் எது ட்ரூ அப்படின்னா, ஃபஸ்ட் ஒன் இன்டகிரல் பைஐ இன்டகிரல் பை எக்ஸ் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஏஐ மெஷர் ஆஃப் இஐ இன்ட்டு மெஷர் ஆஃப் இஐ. ஓகே, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதை வச்சுட்டு ப்ராப்ளம் கேட்பாங்க, அதுதான் அதில் ஹைலைட்டே. ப்ராப்ளம் கால்குலேட் பண்ண தெரியணும். எங்களோட டெஸ்ட் பேட்சில் நாங்கள் ப்ராப்ளம்ஸ் கேட்டுட்டு வரோம், இதை யூஸ் பண்ணி அப்படியே ப்ராப்ளம் இருக்கும். ஓகே, டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள். 7358591547 இதான் டெஸ்ட் பேட்சுக்கு ஜாயின் பண்ணுற நம்பர். நீங்கள் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் போடுங்க, ஜாயின் பண்ணி விட்டுறோம். அடுத்து பாருங்கள், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ. கீழே வர நாளில் எது ட்ரூ? த காம்பாக்ட் சப்செட் ஆஃப் ஏ மெட்ரிக் ஸ்பேஸ் இஸ் க்ளோஸ்டு. த காம்பாக்ட் சப்செட் ஆஃப் ஏ மெட்ரிக் ஸ்பேஸ் இஸ் பவுண்டடு. க்ளோஸ்டும் சொல்லலாம், பவுண்டடும் சொல்லலாம். போத் ஆர் ட்ரூ. ஆப்ஷன் சி தான் இதுக்கு மோஸ்ட் சூட்டபிள். ஓகே, அடுத்தது பாருங்கள், இது எல்லாமே ரியல் அனாலிசிஸ். இது அடுத்து பாருங்கள், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ? எ ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் ஆன் ஏ காம்பாக்ட் டொமைன் இஸ் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ். ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு கரெக்ட். ட்ரூ எதுன்னு கேட்குறாங்க, மற்றதெல்லாம் ராங். இங்கே பாருங்கள், எ ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் ஆன் ஏ காம்பாக்ட் டொமைன் இஸ் நாட் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் சொல்கிறது தவறு இல்லையா? போத் ஆர் ட்ரூன்னு சொல்கிறது தவறு, நன் ஆஃப் தீஸ் சொல்கிறது தவறு. இது கரெக்ட், இது வந்து ப்ரூஃபே இருக்குது. எ ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் ஆன் ஏ காம்பாக்ட் டொமைன் இஸ் ஏ யூனிஃபார்ம் கண்டினியூஸ். அடுத்தது பாருங்கள், எ கண்டினியூஸ் இமேஜ் ஆஃப் ஏ கனெக்டர் செட் இஸ் கனெக்டட். அடிக்கடி இதை கேட்டுட்டே இருக்காங்க ரிப்பீட்டடாக. அடுத்தது பாருங்கள், இஃப் எஸ் செட் இஃப் ஏ இஸ் ஏ க்ளோஸ் சப்செட் ஆஃப் ஏ கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸ் தென் ஏ இஸ் கம்ப்ளீட். ஏங்கிறது க்ளோஸ்டு சப்செட் ஆஃப் ஏ கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸ் தான், அப்போ ஏவும் கம்ப்ளீட்டாக தான் இருக்கும். எனி கவுண்டபிள் செட் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆன் த ரியல் ஆக்சிஸ் ஹஸ் மெஷர் ஜீரோ. எந்த ஒரு கவுண்டபிள் செட்டோட மெஷர் என்னாதுங்க? ஜீரோ. எனி கவுண்டபிள் செட் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆன் த ரியல் ஆக்சிஸ் ஹஸ் மெஷர் ஜீரோ. அடுத்து பாருங்கள், இஃப் ஏ இஸ் கவுண்டபிள் தென் மெஷர் எம் ஸ்டார் ஏ ஈக்குவல் டு ஜீரோ. இஃப் ஏ இஸ் கவுண்டபிள் தென் எம் ஸ்டார் ஏ ஈக்குவல் டு ஜீரோ. அடுத்து பாருங்கள், இஃப் எஃப் இஸ் அன் ஓப்பன் கவரிங் ஆஃப் ஏ க்ளோஸ்டு பவுண்டரி செட் ஏ தென் தேர் எக்ஸிஸ்ட் ஏ ஃபைனட் சப் கலெக்ஷன் ஆஃப் எஃப் விச் ஆல்சோ கவர்ஸ் ஏ. தேர் எக்ஸிஸ்ட் ஏ ஃபைனட் சப் கலெக்ஷன் ஆஃப் எஃப் விச் ஆல்சோ கவர்ஸ் ஏ. இஃப் எஃப் இஸ் அன் ஓப்பன் கவரிங் ஆஃப் ஏ க்ளோஸ்டு பவுண்டரி செட் ஏ then there exists a finite subcollection f of then there exists a finite subcollection of f which also covers a. அடுத்து பாருங்க, if g is integrable over e and fn is a sequence of measurable function such that modulus fn is less than or equal to g on e and for almost all x belongs to e we have f of x equal to limit fn of x then integral over e f is equal to limit integral over e fn is dash. இது நாலில் எது? இது வந்து ஒரு நேம்டு தீரம், பவுண்டட் கன்வர்ஜென்ஸ் தீரம். இது படித்து அப்படி மைண்டில் வச்சுக்கோங்க. ஜிங்கிறது இன்டகிரபிள் ஓவர் இஇயாக இருக்கணும், ஜிங்கிறது இன்டகிரபிள் ஓவர் இஇயாக இருக்கணும், எஃப்என்ன்றது சீக்வன்ஸ் ஆஃப் மெசரபிள் ஃபங்க்ஷன்ஸாக இருக்கணும் சச் தட் மாடுலஸ் fn இஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு ஜி வரா மாதிரி இருக்கணும் ஆன் இல. ஓகே, அண்ட் ஃபார் ஆல்மோஸ்ட் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு இ, எல்லா எக்ஸ் பிலாங்ஸ் டு இக்கும் இது சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஒவ்வொரு எஃப்என்னும் எப்படி இருக்கணும்? மெசரபிள் ஃபங்க்ஷனாக இருக்கணும். ஒவ்வொரு ஜி எப்படி இருக்கணும்? இன்டகிரபிள் ஓவர் இஇயாக இருக்கணும். இப்படிலாம் இருந்து கூடவே எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு லிமிட் எஃப்என் ஆஃப் எக்ஸாக இருக்கணும். அப்படிலாம் இருந்தால் இன்டகிரல் ஓவர் இ ஈக்குவல் டு லிமிட் இன்டகிரல் ஓவர் இ எஃப்என்னாக இருக்கும். அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா பவுண்டட் கன்வர்ஜென்ஸ் தியரம்னு சொல்லுவோம். அடுத்தது பாருங்கள், இஃப் எஃப் இஸ் இன்டகிரபிள் ஆன் க்ளோஸ் டு ஏ கமா பி. இப்போ எஃப் வந்து இன்டகிரபிள் ஆகிடுச்சு, எதில்? க்ளோஸ் டு ஏ கமா பியில். அதோடு மட்டும் இல்லாமல் இன்டகிரல் ஏ டு எக்ஸ் எஃப் ஆஃப் டி டிடி ஈக்குவல் டு ஜீரோவா ஃபார் ஆல் எக்ஸ் இன் க்ளோஸ் டு ஏ கமா பி தென் எஃப் ஆஃப் டி ஈக்குவல் டு ஜீரோ ஆல்மோஸ்ட் எவ்ரிவேர் இன் க்ளோஸ் டு ஏ கமா பி. இதுதான் மோஸ்ட் சூட்டபிள். ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் கொடுத்துட்டு வரேன். அடுத்து பாருங்கள், ஃபேட்டஸ் லெம்மா ஸ்டேட்ஸ் இஃப் எஃப்என் இஸ் ஏ சீக்வன்ஸ் ஆஃப் நான் நெகட்டிவ் மெசரபிள் ஃபங்க்ஷன்ஸ் அண்டு எஃப்என் ஆஃப் எக்ஸ் கோஸ் டு எஃப் எஃப் எக்ஸ் ஆல்மோஸ்ட் எவ்ரிவேர் ஆன் ஏ செட் இ தென் கீழே வர நாளில் எது ட்ரூ? இன்டர்வல் ஓவர் இஎஃப் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு
லிமிட் லோவர் லோவர் லிமிட் ஆஃப் இன்டர்வல் ஓவர் இ ஆஃப் எஃப்என். இன்டர்வல் ஓவர் இ எஃப் இஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு லிமிட் லோவர் லிமிட் ஆஃப் இன்டர்வல் ஓவர் இ எஃப்என். ஓகே, நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஒன், எதையும் மிஸ் பண்ணிடக்கூடாது. டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள், நிறைய கொஸ்டின்ஸ் மாதிரி கொடுத்துட்டு வரேன். இப்போ ரியல் அனாலிசிஸில் மட்டுமே 63 கொஸ்டின் பார்த்துட்டோம் இல்லையா? இப்போ ஒரு ஒரு டாபிக் இந்த மாதிரி கொடுத்துட்டு வரீங்களா சார்? ஆமாம், ப்ளே லிஸ்ட்டில் இருக்குது, வீடியோஸ் போய் பாருங்கள். தனித்தனியாக நோட்ஸ் எடுத்துகிட்டு வரவங்களும் இருக்கீங்க சார். நீங்கள் நோட்ஸ் கொடுங்க மொத்தமாக, நாங்கள் வீடியோ பார்த்துட்டு மட்டும் வரோம், நோட்ஸை கொடுத்துருங்க சார். எங்களுக்கு கேட்டுட்ருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் நிறையா வந்ததும் கொடுக்குறேன். அப்புறம் இது டிஃப்ரென்ஷியல் ஜியாமெட்ரி வந்து ஒரு 100 கொஸ்டின்ஸை தாண்ட போகிறோம். காம்ப்ளெக்ஸ் இப்போ வீடியோ கொடுக்க போகிறேன். நிறைய ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ் ஸ்டார்ட் 1, 2 இதெல்லாம் நிறைய ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருக்கேன். ஓடி கொடுத்துருக்கேன், பிடி கொடுத்துருக்கேன், இதெல்லாம் போய் பாருங்கள் சரிங்களா? எல்லாத்தையும் கொடுக்க போகிறேன் வேகமாக. ஸோ பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் இதெல்லாம். இதெல்லாம் தெரியாமல் இது வந்து ஒரு பேஸ் மாதிரி, இதை வச்சுக்கிட்டு தான் மேற்கொண்டு நம்ம மேலே மேலே ப்ராப்ளம்ஸ் போட்டுட்டு போவோம் சரிங்களா? நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.